நான் மறை நின்னதிர் கற்பகச் சோலை திருக்கடித்தானமே. சோலை திருக்கடித்தானத்து உரை திருமாலை மதில் குருகோபன் பாலோடமுதன்ன ஆயிரத்தி பத்தும் மேலை வைகுந்தத்து இருத்தும் வியந்து. சோலை திருக்கடித்தானத்து உரை திருமாலை மதில் குருகோபன் பாலோடமுதன்ன ஆயிரத்தி பத்தும் மேலை வைகுந்தத்து இருத்தும் வியந்தே. முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. திருக்கடிதானம் அல்லது திருக்கொடிதானம் வைணவ திருத்தலங்கள் 108 நூல் ஒன்றாக பெருமை பெற்று திகழ்வது கேரள மாநிலத்தில் உள்ள திருக்கடிதானம் அல்லது திருக்கொடிதானம் என்னும் திருத்தலமாகும். நம்மாழ்வார் தமது 6வது திருவாய்மொழியில் கொண்டமின் இடர்கட உள்ளத்துள் கோவிந்தன் மண்வின் முழுவதும் அளந்த ஒன் தாமரை மன்னவர்தம் தொழ வானவர்தாம் வந்து நன்னு திருக்கடிதான நகரே என்றும் தான நகர்கள் தலை சிறந்து எங்கெங்கும் வான் இந்நிலம் கடல் முற்றும் எம் மாயர்க்கே ஆனவிடத்தும் என் நெஞ்சம் திருக்கடித்தான நகரும் தனதாய பதியே என்றும் இத்தலத்தை புகழ்ந்து உரைக்கிறார். இத்தலத்து இறைவன் அமிர்த நாராயணன் எனவும் அற்புத நாராயணன் எனவும் அழைக்கப்பெறுகிறார். இந்த நாராயணனின் திருவுருவச் சிலை பாண்டவர்களின் இளையோனாகிய சகாதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் பிரதிஷ்டை செய்ய விக்கிரகம் கிடைக்காமல் மனம் வருந்திய சகாதேவன் அக்னி பிரவேசம் செய்ய முயல அங்கே இந்த நாராயணன் சிலை தோன்றி சகாதேவனின் துயர் களைந்தது. அதன் காரணமாகவே இவரை அற்புத நாராயணன் என்றும் அழைப்பதாக கூறுகிறார்கள். இந்த நாராயணனின் விக்ரம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய சக்தி பெறுவதாகவும் கலியுக முடிவில் ஒளியாக மாறி விண்ணில் கலந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாலயத்தில் திருமால் நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். தாயார் கற்பகவல்லியும் உடன் எழுந்தருளியுள்ளாள். மேற்கு நோக்கி நரசிம்மர் அருள் புரிகிறார். இவரின் திருவுருவம் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். ஆலயத்தின் தென்பகுதியில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் அருள் புரிகின்றனர். இவர்கள் சன்னதிக்கு கதவுகள் இல்லை. அங்கே அமைந்துள்ள மரத்வாரங்கள் வழியாகவே இம்மூர்த்திகளை தரிசிக்கிறார்கள். நரசிம்மருக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்யப்படுகிறது. அவரது உக்கிரகத்தை குறைப்பதற்காகவே இந்த நிவேதனம் செய்யப்படுவதாக கூறுகிறார்கள். நரசிம்மர் தூணை பிளந்து வரும் நிகழ்ச்சியை கூறும் நாராயணத்தினுள்ள 10 ஸ்லோகங்கள் நரசிம்மரின் ஒவ்வொரு பூஜையின் போதும் பாராயணம் செய்யப்படுகிறது. இங்கு இவ்வாலயத்தில் சாஸ்தா சுப்பிரமணியர் பத்ரா போன்றோருக்கு போன்றோருடன் நாகப்பிரதிஷ்டையும் செய்யப்பட்டுள்ளது. கோவிலில் மேல் தசாவதார சிற்பங்கள் காணப்படுகின்றன. முன்னொரு காலத்தில் சூரிய வம்சத்தினான ருக்மாங்கதன் என்னும் மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவனது நந்தவனத்தில் அரிய பல மலர்கள் பூத்து குலுங்கின. அம்மலர்களை தேவர்கள் பறித்து சென்று திருமாலுக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். தினமும் நந்தவனத்தில் பூக்கள் காணாமல் போவதைக் கண்ட சேவர்கள் மன்னரிடம் முறையிட பூ பறிக்க வருபவளை கைது செய்யும்படி ஆணையிட்டான் மன்னன். தேவர்கள் என்று அறியாது அவர்களை கைது செய்தனர். கைது செய்து அரசன் முன் நிறுத்தினார்கள் சேவகர்கள். உண்மையை அறிந்த மன்னன் தேவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை விடுவித்தான். எனினும் மானிடரால் கைது செய்யப்பட்டதால் அவர்கள் வானுலகம் செல்லும் சக்தியை இழந்து விட்டார்கள். இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வது என்று மன்னன் கேட்க, நீ வருடந்தோறும் இருக்கும் ஏகாதசி விரத பலனை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றனர்.
அத்தேவர்கள். அவர்கள் அதற்கிணங்க மன்னன் தேவர்களை அழைத்து கொண்டு பெருமாள் சன்னதியை அடைந்து இறைவன் முன்பாக தாம் செய்த ஏகாதசி விரத பலன்கள் முழுவதையும் அவர்களுக்கு தாரை வளர்த்து வார்த்து கொடுக்க அவர்கள் விண்ணுலகம் சேர்ந்தனர். இத்தகைய அற்புத நிகழ்ச்சி நடந்த இடம் திருக்கொடிதானம் திருக்கடிதானம் ஆகும். இங்கே கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் மிகச் சிறப்பாக திருவிழா நடத்தப்படுகிறது. 9ஆம் நாள் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. 1008 தீபங்கள் ஏற்றப்படும் இந்நிகழ்ச்சிகளுக்கு சங்கேதம் என்று பெயர். இதனை காண 1000கணக்கில் பக்தர்கள் வருவர். இந்த தீபங்கள் மறுநாள் காலை வரை எரிந்து கொண்டிருக்கும். விஷ்ணு தலத்தில் கார்த்திகை விழா நடப்பதற்கு காரணமாக சொல்லப்படும் புராண நிகழ்ச்சி அற்புதமானது. முற்காலத்தில் இங்கே சிவபெருமான் தீப்பிழம்பாக தோன்றினான். அவரது வெப்பத்தால் இப்பகுதி அழிந்துவிடாமல் காக்கும்படி பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானை வணங்கினர். அவர்கள் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் சிறிய தீபமாக மாறி இப்பகுதியில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்ததற்கு அடையாளமாக தமிழ் வட்டெழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இவ்வாலயத்தில் உள்ளன. கோயில் நிர்வாகம், பூஜை செய்பவர்களின் பதவிக்காலம் உள்ளிட்ட பல விவரங்கள் இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. நன்று உழைத்த நாடு என்று தமிழ் பெயர் இப்பகுதிக்கு விளங்கியிருக்கிறது. இவ்வாலயத்தின் வடகிழக்கு மூலையில் குந்தி தேவி உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் விளக்கேற்றி வைக்கும் வழக்கம் இன்றளவும் நடைபெறுகிறது. வேத பாடம், சமஸ்கிருதம், களரி பயிற்சி ஆகியவற்றை போதிக்கும் இடத்தை கடிகஸ்தானம் என்று கேரளாவில் குறிப்பிடுவார்கள். இவ்வாலயத்தில் அருகே ஒரு கடிகஸ்தானம் இருந்ததாகவும் அதன் காரணமாகவும் இப்பகுதி திருக்கொடிதானம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாலயத்தை சுற்றி மதிர் சுவர்கள் புகழ் வாய்ந்தது. இந்த சுவரை பூதங்கள் கட்டியதாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு கற்களும் எந்தவித கலவையும் பயன்படுத்தாமல் அடுக்கப்பட்டுள்ளன. இன்றளவும் எவ்வித சேதமும் இல்லாமல் இம்மதிர் சுவர்கள் இருப்பது ஒரு வியப்பான செய்தியாகும். இங்கே ஆவணி மாத அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவானின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு அவதார பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தினமும் 5 வேளை பூஜையும் விமரிசையாக நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் திருமாலின் அருள் வெள்ளம் பொங்கி பெருகுகிறது. அவரை வணங்கி பேறு பல பெறுவோம். கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள செங்கனாச்சேரியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கொடிதானம். இது பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலும் இருக்கிறது. அழகான முருகன் கோயில். 2 திருப்புகள் கூட பாடிவிட்டு வர ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் அந்த முருகன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, முருகாச்சரணம் 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 முருகாச்சரணம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. திருக்கடிதானம் அல்லது திருக்கொடிதானம் வைணவ திருத்தலங்கள் 108 நூல் ஒன்றாக பெருமை பெற்று திகழ்வது கேரள மாநிலத்தில் உள்ள திருக்கடிதானம் அல்லது திருக்கொடிதானம் என்னும் திருத்தலமாகும். நம்மாழ்வார் தமது 6வது திருவாய்மொழியில் கொண்டமின் இடர்கட உள்ளத்துள் கோவிந்தன் மண்வின் முழுவதும் அளந்த ஒன் தாமரை மன்னவர்தம் தொழ வானவர்தாம் வந்து நன்னு திருக்கடிதான நகரே என்றும் தான நகர்கள் தலைசிறந்து எங்கெங்கும் வான் இந்நிலம் கடல் முற்றும் எம் மாயர்க்கே ஆனவிடத்தும் என் நெஞ்சம் திருக்கடித்தான நகரும் தனதாய பதியே என்றும் இத்தலத்தை புகழ்ந்து உரைக்கிறார். இத்தலத்து இறைவன் அமிர்த நாராயணன் எனவும் அற்புத நாராயணன் எனவும் அழைக்கப்படுகிறார். இந்த நாராயணனின் திருவுருவச் சிலை பாண்டவர்களின் இளையோனாகிய சகாதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் பிரதிஷ்டை செய்ய விக்கிரகம் கிடைக்காமல் மனம் வருந்திய சகாதேவன் அக்னி பிரவேசம் செய்ய முயல அங்கே இந்த நாராயணன் சிலை தோன்றி சகாதேவனின் துயர் களைந்தது. அதன் காரணமாகவே இவரை அற்புத நாராயணன் என்றும் அழைப்பதாக கூறுகிறார்கள்.
இந்த நாராயணனின் விக்ரம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய சக்தி பெறுவதாகவும் கலியுக முடிவில் ஒளியாக மாறி விண்ணில் கலந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாலயத்தில் திருமால் நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். தாயார் கற்பகவல்லியும் உடன் எழுந்தருளியுள்ளாள். மேற்கு நோக்கி நரசிம்மர் அருள் புரிகிறார். இவரின் திருவுருவம் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். ஆலயத்தின் தென்பகுதியில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் அருள் புரிகின்றனர். இவர்கள் சன்னதிக்கு கதவுகள் இல்லை. அங்கே அமைந்துள்ள மரத்வாரங்கள் வழியாகவே இம்மூர்த்திகளை தரிசிக்கிறார்கள். நரசிம்மருக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்யப்படுகிறது. அவரது உக்கிரகத்தை குறைப்பதற்காகவே இந்த நிவேதனம் செய்யப்படுவதாக கூறுகிறார்கள். நரசிம்மர் தூணை பிளந்து வரும் நிகழ்ச்சியை கூறும் நாராயணத்தினுள்ள 10 ஸ்லோகங்கள் நரசிம்மரின் ஒவ்வொரு பூஜையின் போதும் பாராயணம் செய்யப்படுகிறது. இங்கு இவ்வாலயத்தில் சாஸ்தா, சுப்பிரமணியர், பத்ரா போன்றோருக்கு போன்றோருடன் நாகப்பிரதிஷ்டையும் செய்யப்பட்டுள்ளது. கோவிலில் மேல் தசாவதார சிற்பங்கள் காணப்படுகின்றன. முன்னொரு காலத்தில் சூரிய வம்சத்தினான ருக்மாங்கதன் என்னும் மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவனது நந்தவனத்தில் அரிய பல மலர்கள் பூத்து குலுங்கின. அம்மலர்களை தேவர்கள் பறித்து சென்று திருமாலுக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். தினமும் நந்தவனத்தில் பூக்கள் காணாமல் போவதை கண்ட சேவகர்கள் மன்னரிடம் முறையிட பூ பறிக்க வருபவளை கைது செய்யும்படி ஆணையிட்டான் மன்னன். தேவர்கள் என்று அறியாது அவர்களை கைது செய்தனர். கைது செய்து அரசன் முன் நிறுத்தினார்கள் சேவகர்கள். உண்மையை அறிந்த மன்னன் தேவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை விடுவித்தான். எனினும் மானிடரால் கைது செய்யப்பட்டதால் அவர்கள் வானுலகம் செல்லும் சக்தியை இழந்து விட்டார்கள். இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வது என்று மன்னன் கேட்க, நீ வருடந்தோறும் இருக்கும் ஏகாதசி விரத பலனை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றனர் அத்தேவர்கள். அவருக்கு அதற்கிணங்க மன்னன் தேவர்களை அழைத்து கொண்டு பெருமாள் சன்னதியை அடைந்து இறைவன் முன்பாக தாம் செய்த ஏகாதசி விரத பலன்கள் முழுவதையும் அவர்களுக்கு தாரை வளர்த்து வார்த்து கொடுக்க அவர்கள் விண்ணுலகம் சேர்ந்தனர். இத்தகைய அற்புத நிகழ்ச்சி நடந்த இடம் திருக்கடிதானம் ஆகும். இங்கே கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் மிகச் சிறப்பாக திருவிழா நடத்தப்படுகிறது. 9ஆம் நாள் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. 1008 தீபங்கள் ஏற்றப்படும் இந்நிகழ்ச்சிகளுக்கு சங்கேதம் என்று பெயர். இதனை காண 1000கணக்கில் பக்தர்கள் வருவர். இந்த தீபங்கள் மறுநாள் காலை வரை எரிந்து கொண்டிருக்கும். விஷ்ணு தலத்தில் கார்த்திகை விழா நடப்பதற்கு காரணமாக சொல்லப்படும் புராண நிகழ்ச்சி அற்புதமானது. முற்காலத்தில் இங்கே சிவபெருமான் தீப்பிழம்பாக தோன்றினான். அவரது வெப்பத்தால் இப்பகுதி அழிந்துவிடாமல் காக்கும்படி பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானை வணங்கினர். அவர்கள் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் சிறிய தீபமாக மாறி இப்பகுதியில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்ததற்கு அடையாளமாக தமிழ் வட்டெழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இவ்வாலயத்தில் உள்ளன. கோயில் நிர்வாகம், பூஜை செய்பவர்களின் பதவிக்காலம் உள்ளிட்ட பல விவரங்கள் இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. நன்று உழைத்த நாடு என்று தமிழ் பெயர் இப்பகுதிக்கு விளங்கியிருக்கிறது. இவ்வாலயத்தின் வடகிழக்கு மூலையில் குந்தி தேவி உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் விளக்கேற்றி வைக்கும் வழக்கம் இன்றளவும் நடைபெறுகிறது. வேத பாடம், சமஸ்கிருதம், களரி பயிற்சி ஆகியவற்றை போதிக்கும் இடத்தை கடிகஸ்தானம் என்று கேரளாவில் குறிப்பிடுவார்கள். இவ்வாலயத்தில் அருகே ஒரு கடிகஸ்தானம் இருந்ததாகவும் அதன் காரணமாகவும் இப்பகுதி திருக்கொடிதானம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாலயத்தை சுற்றி மதிர் சுவர்கள் புகழ் வாய்ந்தது. இந்த சுவரை பூதங்கள் கட்டியதாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு கற்களும் எந்தவித கலவையும் பயன்படுத்தாமல் அடுக்கப்பட்டுள்ளன. இன்றளவும் எவ்வித சேதமும் இல்லாமல் இம்மதிர் சுவர்கள் இருப்பது ஒரு வியப்பான செய்தியாகும். இங்கே ஆவணி மாத அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவானின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு அவதார பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தினமும் 5 வேளை பூஜையும் விமரிசையாக நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் திருமாலின் அருள் வெள்ளம் பொங்கி பெருகுகிறது. அவரை வணங்கி பேறு பல பெறுவோம்.
கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள செங்கனாச்சேரியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கோடிதானம். ஓ, இது பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலும் இருக்கிறது. அழகான முருகன் கோயில். 2 திருப்புகள் கூட பாடிவிட்டு வர ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் அந்த முருகன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.